சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைந்தவுடன் 2,07,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. 4,000 ரூபாய் முதல் தவணையாக 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா நிதி உதவியின் 2வது தவணை 2,000 ரூபாயை வழங்கும் திட்டத்தை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 10 பேருக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு பல திட்டங்களும் தொடங்கி வைக்கப்படுகின்றன. அதில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 மளிகைப் பொருட்களை இலவசமாக வழங்கும் திட்டத்தையும் கோவில்களில் வேலை பார்க்கும் பூசாரிகள் பட்டாச்சாரியர்கள் அர்ச்சகர்களுக்கு 4,000 ரூபாய் நிவாரணமும் 10 கிலோ அரிசி 15 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டமும் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதேபோல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்துக்கு 10,00,000 ரூபாய் திருநங்கைகள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்க அனுமதி மருத்துவ மற்றும் காவலர் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது.